So, hello viewers. இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பில்லை என்சன்ஸோட மாருதி சுசுகி அரேனால வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பால்பனையில இருந்து 1 கிலோமீட்டர் அதாவது இந்த ஹைவே ரூட்ல வந்தீங்களா அங்க இருக்கு. சோ சிம்பிளா ஒரு லேண்ட்மார்க் சொல்லணும்னா பக்கத்துல வந்து சங்கீதாஸ் ஹோட்டல் பக்கத்திலே இருக்கு. சோ இந்த ஷோரூம்ல தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம். இந்த காரோட ரிவ்யூஸ் ஃபர்ஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இப்போ நம்ம ஷோரூம்க்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ப்ரோ இவர் தான் வந்து சத்யா. இவர் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கார். ஸோ இவர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் இந்த கார் ரிவ்யூலாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் இனிமேல் வந்து இந்த கார் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹலோ வியூவர்ஸ், என்னோடய பேர் பென்ஸ்லி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பென்ஸ்கிரிட்டிக். இந்த சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட். ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ப்ரீமியம் லெவல் ஹேட்ச்பேக்குன்னு சொல்லி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தா ஆல்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்குன்னு வாங்க. ஸோ இது வந்து ப்ரீமியம் லெவல் ஹேட்ச்பேக். உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 15 இயர்ஸாக மார்க்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஷிஃப்ட் உங்களுக்கு வந்து நிறையா அப்கிரேடேஷன்ஸ், நிறைய வேரியன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 நியூ ஷிஃப்ட் இது வந்து உங்களுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் என்ன வேரியன்ஸ்ன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு மொத்தமாக 4 வேரியன்ட் வரும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ZXI, ZXI ப்ளஸ் அப்படி 4 வேரியன்ட் வரும் நமக்கு. ஸோ எல்எக்ஸ்ஐன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான வேரியன்ட்டு. ஸோ பேசிக்கான வேரியண்ட்டில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூல் ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், இபிடி எலக்ட்ரானிக் பிரேக்ஃபாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் ரிவர்ஸ் டென்ஷனர் வந்துடும். ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் இதெல்லாமே வந்துடும். ஏசி பவர் ஸ்டீரிங்கும் உங்களுக்கு வெஹிக்கிளோட வந்துடும் உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஎக்ஸ்ஐ. ஸோ விஎக்ஸ்ஐ தான் வந்து மேக்ஸிமம் சேலாகிற வெஹிக்கல்னு சொல்லலாம் நம்ம. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எக்ஸ்ஐ டு விஎக்ஸ்ஐ லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸில். ஸோ விஎக்ஸ்ஐயில் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். அப் அண்ட் டவுன் நீங்கள் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். புஷ் பேக் வந்துடும். ஸ்டீரிங் டில்ட் ஆப்ஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அது எல்எக்ஸ்ஐயிலே ஸ்டீரிங் டில்ட் ஆப்ஷன்ஸ் வந்துடும் நான் சொல்லலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம், செமி டச் ஸ்க்ரீனில் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ மாடல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இன்டீரியர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் செமி டச்சில் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் நமக்கு. 4 பவர் விண்டோ வந்துடும். அடுத்து எலக்ட்ரிக்கலே அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம். வெளில உள்ள ஓஆர்விஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கலாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பாடி கலர்டு ஓஆர்விஎம் விஎக்ஸ்ஐலேருந்து தான் வரும் வித் எல்இடி இண்டிகேட்டர்ஸோட. பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸும் உங்களுக்கு வந்து விஎக்ஸ்ஐலேருந்து தான் வரும். செலக்ஸை வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், மிரர் பிளாக் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு டோர் ஹேண்டில்ஸும் பிளாக் கலரில் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வேரியண்ட்டு நம்ம போனோம் அப்படின்னா ZXI. ஸோ ZXI பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா ஆப்ஷன்ஸுமே வரும். ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ZXI-ல இந்த ஓஆர்விஎம் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் உள்ளே கொடுத்துருக்க மாட்டாங்க விஎக்ஸ்ஐயில். ஸோ ZXI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சும் ZXI-ல கொடுத்துருவாங்க. டச் ஸ்க்ரீன் வந்துடும், இன்ஃபோடெயின்மெண்ட் டாக் வந்துடும் உங்களுக்கு. 7-inch டிஸ்பிளேயோடு வந்துடும் உங்களுக்கு. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, கார்ப்ளே, ஸ்மார்ட் ப்ளே ஸ்டுடியோ இது எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு டச் ஸ்க்ரீனோட மியூசிக் சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அலாய் வீல்ஸு ரியரில் வந்து டீஃபாகர் லைன்ஸ்னு வாங்க, அந்த பின்னாடி உள்ள ஃபாகெல்லாம் இது பண்ணுறதுக்கு டீஃபாகர் லைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ZXI ப்ளஸ் வேரியண்ட் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் டாப் வேரியண்ட் உங்களுக்கு ஷிஃப்ட்லேயே. ZXI ப்ளஸில் உங்களுக்கு ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும், கீழே ஃபாக் லாம்ப்ஸ் வந்துடும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். ZXI ப்ளஸில் தான் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலே வருது. நெக்ஸ்ட்டு ரியர் வைப்பர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு டாப் மாடலில். ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்லி அவைலபிள் இருக்குது. விஎக்ஸ்ஐ வேரியன்ட் சொன்னால விஎக்ஸ்ஐ, ZXI, ZXI ப்ளஸ் இந்த மூணு வேரியண்ட்லேயும் ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்எக்ஸ்ஐலேருந்து ZXI ப்ளஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்ச் வந்துடும் நமக்கு. ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுவாங்க அது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிக்னலில் போகிறோம், 2 seconds வெஹிக்கிள் நிற்கிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் கிளச்சோ பிரேக்கோ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆயிரும். இல்லை அப்போ சப்போஸ் ஏசியெல்லாம் உங்களுக்கு ஆஃப் ஆகுமான்னு கேட்பீங்க. ஏசி ஆஃப் ஆகாது உங்களுக்கு, ஏசி ரன்னிங்லேயே இருக்கும். அதுக்கு தேவையான லோடை ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும் உங்களுக்கு. வெஹிக்கிள் ஆன் பண்ணதுக்கப்புறம் தேவையான லோடை ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பார்த்தோன்னா 1200 cc சொல்லுவாங்க. 1.2 liter இன்ஜின் இது. 1200 cc, 1200 cc டியூவல் ஜெட் இன்ஜின் இது. வந்து ஷிஃப்ட் வந்து டியூவல் ஜெட் இன்ஜின் 1200 cc. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மைலேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக 23 km/L உங்களுக்கு கொடுக்கும்.
ஆவரேஜ் டு ஆவரேஜ் கஸ்டமர் ரிவ்யூவே நீங்கள் வந்து பார்த்தாலுமே உங்களுக்கு 20 கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும் உங்களுக்கு வெஹிக்கலில். ஸோ டேர்னிங் ரேடியஸ் 5.2 meters ஸ்டீரிங் டேர்னிங் ரேடியஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கட் ஸ்டீரிங் வந்திருக்கும் உங்களுக்கு, ஃபுல்லி கம்ப்ளீட் ரவுண்டு ஸ்டீரிங்காக இருக்காது உங்களுக்கு. கீழே வந்து ஒரு கட் வந்திருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஈஸியாக டர்ன் பண்ணுறதுக்கு, ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கலி பவர் அசிஸ்டட் ஸ்டீரிங் தான் வரும் வெஹிக்கலில் நமக்கு. கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கலில் 5 கலர் ஆப்ஷன்ஸ் இப்போ நமக்கு கிடைக்கிது. விஎக்ஸ்ஐ, எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ அண்டு ZXI, இது மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு, மேக்மா கிரே அண்ட் தென் சில்வர், ப்ளூ அண்ட் ஒயிட், இந்த 5 கலர் கிடைக்கும். டாப் அண்ட் வேரியன்ட் ZXI ப்ளஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்மா கிரே சில்வர் மட்டும்தான் சிங்கிள் டோனில் கிடைக்கும். ரெட் அண்ட் பிளாக் டியூல் டோன் கிடைக்கும் உங்களுக்கு. ஒயிட் அண்ட் பிளாக் டியூல் டோன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் ரூஃப் வச்சது டியூல் டோன் கிடைக்கும். இந்த கலர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் ZXI ப்ளஸில். ஸோ 5 கலர்ஸ்ன்றது பேசிக்காக நமக்கு வந்து கிடைக்கும் ஸ்விஃப்டில். ஓகே, இப்போ வந்து காரை பற்றி இவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்மார்ட் கீ என்ட்ரிலாம் வந்து எதுலேருந்து? கீலஸ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கல் வந்து ZXI-லேருந்து வந்துடும் கீலஸ் என்ட்ரி. கீலஸ் என்ட்ரினா ஒன்றும் கிடையாது. கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாவி போடுற மாதிரி இருக்காது உங்களுக்கு, ஜஸ்ட் பாக்கெட்டில் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். நீங்கள் பின் பண்ணிட்டு வெளில பட்டன்ஸ் கொடுத்துப்பாங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, கிட்ட இருந்தீங்க அப்படின்னா 1 meter ரேடியஸில் கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கல் அன்லாக் ஆகும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு புஷ் ஸ்டார்ட் பட்டன் தான் உங்களுக்கு. புஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வெஹிக்கல் ட்ரைவ் பண்ணலாம் நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இது இதோட ஃபியூயல் கெப்பாசிட்டி எப்படி எவ்வளோ? 37 liters டேங்க் கெப்பாசிட்டி வரும். 37 liters. ஓகே. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து ஓவராலாக ஃப்ரண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பூத் ஸ்பேஸ் பார்த்துட்டு உள்ள இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பூத் ஸ்பேஸ் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதோட பூத் ஸ்பேஸ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 268 liters வந்து இருக்குது. இதுக்கு கீழே தான் வந்து ஸ்டெப்னி எல்லாமே வருது. ஓகே, இதோட ஸ்பேஸ் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதோட பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலேருந்து கீழே இறக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்ட்டு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ நம்ம காரோட ஓவரால் வியூ வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ள இதோட ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கொஞ்சம் ஒயர்லாம் இருக்குது, ஒன்றாக போவோம். ஓகே, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதோட கீ. இது வந்து மிட் ஆப்ஷன்றதுனால இந்த கீ. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இருக்கணும். ஸோ இதோட இன்டீரியர்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து அவங்க சொன்ன அந்த செமி டச் டிஸ்பிளேக்குள்ள செட்டப், இது பிளேயரு. ஸோ பேசிக்காக எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இருக்குது. மிட் ஆப்ஷன் பேசிக்காக வந்து எல்லாருமே இதுதான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, தென் சார்ஜிங் போர்ட் வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க, தென் இது வந்து மேனுவல் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் பிரேக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, மோட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ள பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு அதை அந்த கீஸ் கொடுத்துருக்காங்க, மியூட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்து சூப்பராக இருக்குது பார்க்க, லைக் நல்லா இருக்குது பார்க்க, ஒரு லுக்காக இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இருக்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீடோமீட்டருக்கு வந்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்பீடோமீட்டருக்குள்ளே இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீடோமீட்டரு ஃபுல்லுமே வந்து எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது, தென் யூஸ்வலாக கொடுக்குற இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து டைம் இண்டிகேஷன் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் தென் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, இதில் வந்து 1 liter எவ்வளோ தருது அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் கால்குலேஷன் எல்லாமே இதில் போட்டு காமிக்கும். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்குலேஷன் இங்கே யூஸ் ஆகும். ரைட் சைடு வந்து ஃபுல்லுமே வந்து இந்த மைலேஜ்க்குள்ளே இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் ஃபீச்சர்ஸ். அண்ட் தென் எனக்கு உட்காந்து, நான் கொஞ்சம் பெரிய உடம்புன்றதுனால எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது உட்காந்துருக்கிறதுக்கு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது, நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க, ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட்
இந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் லெதர் ஃபினிஷ் இல்லாமல் ரஃப்பான ஃபினிஷில் தான் இருக்குது. அது ஒன்று தான் ஒரு மைனஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் பட்டன் கொடுத்துட்டாங்க, லாக் அண்ட் லாக் உள்ளது கொடுத்துட்டாங்க, தென் மிரர் லாக் அது கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இந்த இது மிரர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளதும் கொடுத்துருக்காங்க, சைட் மிரர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப்குள்ள ஸ்விட்சிங் தான் இருக்குது. உங்களுக்கு அது வந்து ஓட்டும் போது சில டைம் சில பேருக்கு வந்து அது சரியாக இருக்காது, சில பேருக்கு பிடிக்காது ஆக்சுவலி அது அந்த அந்த மாதிரி ஆஃப் ஆகிறது. அது வேணானா இதை நம்ம இந்த உடனே யூஸ் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதோடய இன்டர்ஃபேஸுமே வந்து நல்லாயிருக்கு. அண்ட் தென் இதோட சீட்டு எல்லாமே வந்து குஷன்ஸ் எல்லாமே சூப்பராக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ அவர் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ரெண்டு ஏர் பேக்ஸ் வந்து மஸ்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து வண்டி வந்து இந்த பட்ஜெட்டு இந்த செக்மெண்ட்க்கு இது வந்து ஒரு சூப்பரான வெஹிக்கிள் தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் இது பின்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த டிசைனில் இருக்கிற ஒரு மெயின் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் வந்து பழக்க தோஷத்தில் இங்கே தான் வந்து இது வைப்பாங்க, ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக இங்கே கொடுத்துருக்காங்க அன்லாக் பண்ண இது பண்ணுறதுக்குள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேசியஸ் எல்லாமே இதில் தெரியுது, உங்களுக்கு நல்லா ஸ்பேஸாக தான் இருக்குது உட்கார்றதுக்கு. பின்னாடி வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவைன்னா அதில் நீங்கள் வந்து ஆம்ரெஸ் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உள்ளே உட்கார்றேன். ஓகே, ஸ்பேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வந்து 6 feet ஹைட்டு, எனக்கே வந்து கரெக்டாக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்கார்றதுக்கு. ஆனால் ஃப்ரண்ட் சீட்காரன் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளனா கொஞ்சம் முட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து ஸ்பேஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நாலு பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம், அஞ்சு பேர் ஒரு ஆள் சின்ன உடம்பாக இருந்தால் அஞ்சு பேர் போகலாம், அது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து இப்போ ஓவராலாக இந்த ஸ்விஃப்டோட ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு நான் இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி எப்படி, ஃபியூயல் டேங்க் எப்படி, எல்லாமே வந்து நம்ம அதில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒன்றே ஒன்று பார்க்கணும், என்னென்னா ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் அது வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த காரோட பேசிக் ஃபீச்சர்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ கூட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.